ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலாதி திருவிழே சரணம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். ஐயா வந்தனம் வந்தனம் எல்லாருக்கும் வந்தனம் வந்தனம் ஐயா வந்தனம் வந்தனம் இல்ல ஐயா. சார் எல்லாருக்கும் வந்தனம் வாத்தியார் சார் எல்லாருக்கும் வந்தனம் குமார் சார் ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. சொல்லுங்க இந்த பாட்டுலாம் கொஞ்சம் சிம்பிளா இருக்கிறதுனால பத்து பத்து பாட்டு போமா? அப்போ நீங்க தான் சொன்னீங்க அஞ்சு பாட்டுக்கு மேலே பார்க்க வேண்டியானே, அதான் நாங்க வெயிட் ஐயா பண்ணிட்டு இருக்கோம். சொன்னேன் ரொம்ப இருக்கு ரொம்ப வரீங்க. நீங்க சொன்னீங்க ஏற்கனவே மொத மொத நாங்க பத்து பாட்டு இருபது பாட்டு எல்லாம் பார்த்தோம். நான் 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 அது சொல்லுங்க நெடு நெடுநாள் முண்டுக்கு சொன்னது. ஓகேயா முத பாப்போம் ஒரு அஞ்சு பாட்டு எவ்வளவு நேரம் பிடிக்குதுன்னு பாப்போம். முத பாட்டு வாங்கியா, உன் பேர் அருளை நினைக்குந்தோறும் உடம்பு பிடிக்குதான். பிடிக்குதுன்னா என்னய்யா? சிலுக்குது இப்போ அவ்வளோ சிலுக்குதா? சிலுக்குது அருளை நினைக்கிறாரா ஆ நினைக்கும் போதெல்லாம் உடம்பு அப்படியே சிலுக்குது சிலுக்குது. பசி வந்தா பத்தம் பறந்து போயிடும்ல, ஆ காதெல்லாம் போயிடும். பசி வந்தா இப்போ காதெல்லாம் போயிடும். ஆ பசி போன சாப்பிட தான் வரும். ஆ பேர் சொல்ல உண்டு பசி இருந்தால் போல் ஆ கால் தடிக்குதான் ஆண்ட மேலே. என்ன புரியல இப்ப வசி காதல் இருக்கா இல்லையா? சார் காதல் வந்து பசி வந்தா இருக்காது. சரி இருக்காது பசி சாப்பிட்டதான் வரும். இல்ல இல்லைங்க பசி வந்தா பத்தும் பறக்குனுங்க. என்ன பத்து அது போச்சுடா போச்சுடா? யாரு உங்களை சொல்ல சொல்றது? அது யார் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காது? பத்தும் பறக்குதுன்னா பத்து ஐட்டம் சார் அது பத்து ஐட்டம் பறந்துருமா பசி வந்தாக்கா? அப்புறம் சொல்ல விடுங்க அப்புறம் சொல்லுங்க. ஓகே கொஞ்சம் பொறுத்து சொல்லுறேன். ஆனா பசி தான், அதாவது பசி இருந்தா காதல் இருக்காத போயிடல. சரி பத்து ஐட்டம் காதல் ஒரு ஐட்டம். ம் இப்ப வந்து சாப்பிட்டா சாப்பிட்டா தான் வரும் இல்லையா? வரும் வரும். ஆ இது வந்து பசி தீர்ந்து போச்சேன். இப்போ ஆ காதல் தடி தான். இப்போ காதல் அதிக தான். இப்ப என்ன பசிய பசி சொல்றாரு? அறிவு பசியா? இல்லைங்க பசி தீர்ந்தவனுக்கு எப்படி கால் தடிக்குமோ அது மாதிரி கால் தடிக்குதான் இப்ப இவருக்கு. பசி தீர்ந்தாரு போல எப்படி காதல் வருதோ அதே மாதிரி இறைவன் மேல இவருக்கு காதல் வந்துருச்சு. தெரியுது ஏன் நம்மளுக்கு இறைவன் மேல காதல் வர மாட்டேங்குது? அருமர்கள் தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. இல்ல எனக்கு சொல்றேன் அது எப்படி வரலையே மத்தவங்க எல்லாம் வருது. எல்லாரும் அப்படிதாங்க. நினைக்கிற போதாவது கொஞ்சம் அருமை தெரியும். எதிர்பார்த்த ஒரு நிகழ்வோ அல்லது ஏதாவது பிரச்சனையோ தீரும் போது அப்ப ஆண்டவன் மேல என்ன அளவுக்கு அதிகமான ஒரு இது ஏற்படுது. ஏன்னா நம்ம கேக்குறது செஞ்சு கொடுத்துட்டாரே அப்படின்ற ஒரு காதல் ஒரு இது நல்லா நல்லா வருது. அது மாதிரி நன்றி சொல்ல சொல்லுது. வருது சரி அன்பே அமையும். அன்பே அமையும். அன்புதான் அன்பு வந்தால் எல்லாம் அமையும் சொன்னாங்களா? பெரியவங்க சொன்னாங்களா? பெரிய சொல்லிருக்காங்களாம். இவருக்கு அன்பு கொஞ்சம் கூட இல்லையா இவர்கிட்ட? சரி அன்பு அன்பே இல்லையா? அன்பு கூட இல்லையா? சரி இதான் அது அன்பு கொடுத்தாராம். அன்பு அமையும் பெரிய வார்த்தை போயிட்டு அன்பு ஒரு அணு இல்லை எனக்கு. அன்பு அளவு கூட அன்பு இல்லை. நீ எனக்கு அளவு கொடுத்துட்டியே. இது அவர் கதை விடுறாரா இல்ல சும்மா சொல்றாரா? இல்ல எனக்கு புரியல. அவருக்குதான் அன்பு நிறைய இருக்கேன். அப்படிதான் சொல்லுவாரு சார். ஒரு உதாரணமா குடுக்கிறாரு. நமக்காக கொடுக்கிறாருன்னு ஏத்துக்குவோம் ஐயா. அன்பு ஒரு அணு இல்ல எனக்கு. அன்பு அணுவோட கூட அன்பு இல்லை எனக்கு. ஆனா அளவு குடுத்துட்டேங்கிறார். சரி இங்க அன்பு வந்து எதை குறிக்குது? தவத்தை குறிக்குதா இல்ல அன்பு? அன்புதான் குறிக்குது. இங்க அன்பு 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 ஆசைதான். ஆசை தான் இல்ல.
நினைக்க நினைக்க தித்தி பண்ண நிழல் கொடுக்குது. ம், இந்த ஆள் கொடுத்துலாம் பாருங்க. தள்ள நினைக்க நினைக்க தித்தி பண்ண நிழல் கொடுக்குது. மனம் அப்படியே தித்தி இனிப்பாடு தான். நின்பாலன்றி புரவாசன் நெஞ்சு நடக்குது. வேற யார்ட்டையும் போதே மனம் நடக்குது. இந்த சார் யார்ட்டையும் என்ன போக முடியாது. இதுதான் ஏகதெய்வ வழிபாடு. ஏகதெய்வ வழிபாடு ஒரே தெய்வம் தான். ஏகதெய்வ ஏக தெய்வ வழிபாடு. சரி, உண்பாலன்றி உன்னை தவிர வேற யார்ட்டையும் போனா நெஞ்சு நடக்குது, போக முடியாது. ம், என்னை துன்பொழித்து என்ன துன்பத்தை ஒழிச்சு ஆட்கொண்ட என்னை. ம், துன்பத்தெல்லாம் ஒழிச்சு என்ன ஆட்கொண்டியே. அம்மான்னு சொல்லுவேனா அண்ணன் என்பனோ. ம், எந்த அன்பில் நினைக்க முன்ன அன்பனோ. நான் வந்து அன்பில்லாத முந்திரி முன்னாலே அன்பனா இருந்தனும். அப்படின்னா முன் பிறப்பில. ஓ, அன்பிலே நீ நடிக்கு முன்னை முன்னிக்கு வந்து முந்தின அன்பனா இருந்திருப்பனோ, இப்ப இல்லையே அப்படின்னு. மேபி போன ஜென்மத்தோட தொடர்பு இல்லைனால அப்படி செஞ்சு கொடுக்குறியா அப்படின்னு கேக்குறாரா. என் பாட்டுல வந்து அன்பு இல்லைன்னு சொன்னார்ல. சரி, அது இந்த பாட்டுல வந்து முந்திருந்திருப்பனும் உங்க அன்பா நடந்திருப்பனும். ஓ, முந்தி இருக்கலாம், அதனால கொடுத்துட்டு போக இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் ஏ, இது கேட்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குது. அவருக்கே கிடைச்சிருக்குது, நம்மளுக்கும் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனா அவரு எந்த அளவுக்கு சொல்றாரு தெரியலையே, பயமாவே இருக்கு அவருக்கிட்டு. அவரு பணிவா சொல்லிருந்தாருனாக்க நம்ம அந்த அளவுக்கு முயற்சி பண்றோமான்னு தெரியலையே. அது வேற ஒரு புக்கிட்டு பயமா இருக்கு. வல்லலாரையும் நம்மையே கோப்பை பண்ண போதியா ஐயா? முடிய முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. கம்பேர் பண்ணும் போது நாங்களாம் எந்த லெவல்ல இருக்குன்னு தெரியல. அவரோட முயற்சிக்கு முன்னாடி நம்மளோட முயற்சிலாம், நம்மளோட இல்ல என்னோட முயற்சிலாம் எந்த எந்த லெவல்ல இருக்குன்னு தெரியலையா. 0-0 இருக்கா இல்ல 1%ல இருக்கா தெரியலையா. இந்த பாடலுக்கும் ஞான சேரியில் உள்ள பாடலுக்கும் எது தொடர்பு இருக்கா ஐயா? தொடர்பு இல்ல. முதல் பாடல் நினைந்து நினைந்து பாட்டு. முதல் பாட்டு ஆமா நினைஞ்ச எதை நினைக்கிறாங்க. இந்த பாட்டை விளக்கிட்டு பாருங்க. நினைஞ்சிருந்து நான் எதை நினைக்கிறேன், அருள் நினைக்கணும்னு சொல்றேன். அதுதான் அந்த எண்ணம் வந்துச்சு. அந்த விளக்கம் சொன்னால நான் சொல்லும்போது பதினோராவில் அதான் வருது. உன் பேர் அருளை. ஆமா, அடுத்து அடுத்தியா எட்டு நாள் மீண்டும். இல்ல இல்ல, உன்னை மறக்கில். உன்னை மறக்கில் எந்த உயிர் உலக ஒன்று மறந்தா எந்த உயிர் உலகில் வாழுமா? இப்ப எந்த அளவு ஆகிற பாருங்க, ஆரம்ப பாருங்க. மறைக்கல் எந்த உயிர் உடம்பில் வாழ்வோம். சரி, பொன்பால் அன்றி இப்படா இருந்து உள்ள சூழமோ உன்னை தவிர மன போ உள்ள போமா அதே பாதி. என்னை கொண்டு வாங்கி என்ன என்ன நான் என்ன கொடுத்தவனுக்கு வாங்கிட்டேன். என்ன நினச்சி வாங்கினேன் என்னை கொடுக்க வாங்கிட்டேன். என்ன என்ன கதை வாங்கினேன் எந்த ஆய் நின்று என் மாதிரி உள்ள கொடுத்து நான் என்ன வாங்கிட்டு இல்லை. நீ பச்சு போயிடும். என்னை கொடுக்கிற வார்த்தைக்கு எவ்வளோ அர்த்தம் தெரியுமா சொல்லுங்க. அப்படியே எப்படி எப்படி என்ன எப்படி கொடுக்கு எப்படி கொடுப்பீங்க? அவர்கிட்ட எப்படி கொடுப்பான் தெரியாது. உடல் பொருள் ஆவியை தான். உடல் பொருள் எப்படி உடல் எப்படி எப்படி கொடுப்போம் எப்படின்னா எப்படி நீ என்ன கொடுக்குறியோ அதை ஏற்றுக்கிட்டு எப்படி வாழ்வோம். இல்லை, நம்ம உடம்பு நம்ம ஆசை வச்சுக்கோம் இல்லையா. சரி, அதெல்லாம் ஆண்டவன கொடுத்துட்டு நீ தான் பா எல்லாம் இன்னொன்னா நம்ம நிற்கும். சரி, என்னுடைய உடல பொருளை எல்லாம் உள்ளது
என்ன சொல்ல வரீங்க? ஆசையை கொடுக்கறீங்களா? நம்மளோட ஆசைகளையா? ஆசை இல்ல சார், ஆசை இல்ல சார். உங்க பொருளை உடல கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், உடம்பு உடல் சரி என்ன வந்தாலும் சரி, அந்த உடம்புக்கு என்ன சரி, அது நம்ம கவலைப்படாது, நம்பிக்கை வேணும், பாத்துக்கணும், அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஐயா நீங்க சொன்ன எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நேத்து நைட்டு ஐயா இங்கயா சத்த காணோம் சொல்லுங்க. இல்ல ஒரு பெண்மணி வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க பேஸ்புக்ல பார்த்தேன். என்னன்னாக்கா அவங்க சொல்றாங்க, உலகத்துல முக்காவாசி பேரு நாத்திகனாதான் இருக்காங்க அப்படின்னாங்க. ஏன்னாக்கா அவன் நன்றி இல்ல இல்ல உலகத்துல வந்து யாரெல்லாம் வீட்டுக்கு பூட்டு போடுறாங்களோ அவங்க எல்லாம் நாத்திக்கேன்னு அப்படின்னாங்க. நான் கூட யோசிச்சேன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு. அவன் நன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு இருக்க பெரிய பெரிய பூட்டா போடுறீங்க, கோயிலுக்கு பூட்டா போடுறீங்க, கோயில் ஒரு உண்டிக்கு அதை விட பெரிய பூட்டா போடுறீங்க. அப்ப அவன் நன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னாக்கா நீங்க கடவுளை நம்பல, அதனாலதான் பூட்டை போட்டிருக்கீங்க அப்படின்ட்டீங்க. நானே ஆடிட்டேன் என்ன கேமரா கொஞ்சம் கீழே இருக்கீங்க. அப்படியே பேசிக்கிட்டே இருக்குங்க, இப்பதான் தெரியும். இத பத்தி உங்க கருத்து என்ன? அவன் நன்றி ஒரு அணுவும் அசையாதுங்கிறோம், ஆனா எல்லாமே வந்து பாதுகாப்பா இருக்கணும், இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு பயந்துக்கிட்டு எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறோம். இத பத்தி உங்களோட கருத்து என்ன? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப உடல் பொருள் ஆவிய குடுக்கறான், அப்ப அவன் நன்றி ஒரு அணு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நம்ம எது நடக்கணும் நடந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுறலாமா? அப்ப அப்படி விடுறதான் குடுத்தியான அர்த்தம். அப்படின்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம் ஐயா, கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. குடுத்துட்டு இருங்க, இருந்து பாருங்க. சரி, இப்ப அந்த காலகட்டத்தை இப்ப உடல் பொருள் ஆவியை குடுத்துரும், திடீர்னு நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆசை தோணுது, இப்ப என்ன பண்றது அந்த நேரத்துல? வரக்கூடாது சார், கொடுத்தாயே வரக்கூடாது. எப்படி ஆசை வராம இருக்கும்? இது ஒரே இங்க போனா செக் வைக்கிறீங்க, அங்க போனா செக் வைக்கிறீங்க, என்னதான் பண்றது? எங்க சார் நான் வேற ஏறி ரெண்டு ஸ்டெப் ஏறுறேன், பத்து ஸ்டெப் கீழே இருக்கிற திருப்பி இழுத்து விடுது. இல்ல நானேதான் இறங்கினேன், இல்ல நானேதான் இறங்கினேன். ஐயா, இப்ப இந்த உடல் பொருள் ஆவிய வந்து இறைவனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அது இறைவனுடைய ப்ராப்பர்ட்டி, அதை நம்ம பத்திரமா பாத்துக்க வேண்டாமா? தண்ணி வச்சவன் மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்றீங்களா? உப்படிச்சு போறான், நமக்கு அது நம்பிக்கை இல்ல. கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டு தான் கூகுள் பண்றோமே. அது கூகுள் கண்டது சொல்லி அது பைந்து டாக்டர் டபடி நீங்களா சொல்றீங்க? கூகுள்ட்டே போகலாம் சார். என்ன போறோம்னா குழப்பையோ குழப்பிடுவான். அப்படிதான் அப்படிதான் இருக்குது. அதுல போகல போக கூகுள் ஓபன் பண்ணுவாங்க. அதுல போன வச்சுங்க, நீ ஒன்னு சொல்லுவான் நாளை சொல்லுவான்னு ஒன்னு சொல்லலாம், பாத்தி பாத்தி வந்துட்டே இருக்கும் அது.
ஐயா இப்ப நீங்க சொன்ன இந்த கான்செப்ட் வந்தியா, அதாவது இப்ப உடல் பொருளாவே அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேனாக்கா நீ எடுத்துக்கோ சரணாகதினு சொல்லலாம், சரண சொல்லுவாங்க சரணாகதி, சரணாகதி ஓகே அதான் இது டோட்டல் சரண்டர் சரண்டர். உண்மையா பெரிய பக்தி என்னன்னா கொஞ்சம் தைரியம் பேசாம இருப்பாங்க, அந்த அந்த அளவு வந்து மன உறுதி வேணும். ஐயா பேசாம இருப்பாங்க அப்படின்னாக்கா அவங்க எந்த ஒரு முயற்சியும் ஈடுபட மாட்டாங்களா இல்ல எப்படி? நான் ஆமா பெரிய ஐயா மேல எல்லாம் அந்த பொண்ணு கேரே பண்ண மாட்டாங்க, கேரே பண்ண மாட்டாங்கக்கா இதை கலட்சியம் பண்ண மாட்டாங்க, பேசாம இருப்பாங்க சார். முயற்சி பண்றோம் திருப்பி முயற்சி பண்றோம் கொஞ்சம் ஏறுறோம் உழுவுறோம் அந்த மாதிரி சார். ஒரு சேர் ஐயா அருள் கொடுப்பாரு சார், நம்ம நம்ம அடிபட்டதை பார்த்துட்டு மகளை இறங்கி அருள் நம்ம அருள் கொடுப்பாரு தூக்கிச்சுருவார். நீ கேட்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு, இப்படி நம்பிக்கிட்டு இருப்போம். இல்லை சார் நீ என்ன சொல்றேன் நல்ல சொல்றேன். சரி உங்க வாழ்க்கையில எப்படியா உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க, நீங்க இந்த மாதிரி முயற்சி பண்ணி உளுந்து எந்திரிச்சு இந்த மாதிரி இருந்திருக்கா இல்ல டேரக்டா ஏறி வருங்களா? நேரம் இல்ல சார், சரி அடி சார் நெடுநாள் முயன்றும் காண்டற்கரிய நிலையை காட்டியே எல்லா முயற்சி பண்ணாலும் பார்க்க முடியாத நிலை அடைமுடிய நிலையை காட்டினாலும் அதாவது நம்ம முயற்சினால பார்க்க முடியாது அவன் காட்டுனா உண்டுன்றீங்களா? இப்ப ஆமா அப்படிதான் காமிச்சாதான் உண்டு. சரி இப்ப நம்ம தான் வந்து ஓவரா முயற்சி பண்றோம் ஆணவத்துல இருக்கிறோம். ஆமா நம்மளா இதுக்கு பொருந்தது சார். அவனா எது அவனன்றி ஓர் அணுவும் அசைவதில்லை. அடுத்தியா அடுத்தது எல்லாம் இருக்கு. நிறைந்த நகத்தும் புறத்தும் சூழ்ந்தாய் ஒளியை நாட்டியே. நிறைந்து ஏன் நகத்தும் நகத்தை புறத்தும் சூழ்ந்தாய் ஒளியை நாட்டியே உள்ள ஒளி அனுபவம் வந்துருச்சு சார். இப்ப ஒளி அனுபவம் வந்துருச்சு பேருந்துட்டான் நிறைஞ்சிட்டான் கலந்துட்டான் நல்லது கெட்டதெல்லாம் பாக்காது, யாரு வேண்டாங்களோ அதை குடுத்துருமா அப்படியே. அருள் அருள்னா தயவு தான் அருள். இறைவனோட தயவு வந்து யாரு என்ன வேண்டாங்களோ அது கிடைக்கும், ஆனா அதுக்கான பலனை அவங்க அனுப்பிச்சுக்க வேண்டிதான். ஆமா இந்த புராண கதை இந்த நிறைய அரக்கன்கள்லாம் தவம் இருந்து பெற்றுக்கிட்டு அப்புறம் சேட்டை பண்றாங்க பத்மாவது தவம் பண்ணி. ஆமாயா ஆமா தான், எப்படி அரக்கனுங்க வந்து அவ்வளவு குற்றமா இருக்கானுங்க அவனுங்க தவம் பண்ணாலும் கிடைக்குது எப்படியாது? நான் தவம்னாலும் கிடைக்கும் சார், பாகுபாடு கேட்டான் என்னையா
கொடுத்தாரா இல்லையா? தீட்டிய மரத்திலே கூர் பார்த்திருப்பாடோ. அதான் உடனே அந்த மாதிரி அவர்தான் கேட்கணும். அவர் என்ன பண்ணாரு, வடம் கொடுத்தாருல்ல, ஓடுறாரு. இவரு ஓடுறாரா? ஆமா, அவர் ஓடுறாரு. இவன் தத்தினா போறான். போகும்போது திருப்பார்களை கடைஞ்சி அம்மாவுக்கு அமிர்தம் கொடுத்துங்கிறார். மோகினி பொண்ணு உருவம் எடுத்து அமிர்தம் கொடுத்துங்கிறார். மோகினின்றது வந்து பேய் இல்ல, நான் கூட ராத்திரி மோகினி வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மோகின் மகாவிஷ்ணு மோகினியா இருந்தார். இல்லையா, வரா அந்த மோகினிக்கும் சிவனை பிறந்ததா ஐயோ ஐயப்பா, இது கொஞ்சம் கோலமா இருக்குது, வேண்டாம். எதுக்கு? சரி இப்ப இல்லைங்க, இப்ப ஏன் அது கதை சொல்லிங்க? வரங்க இருக்குல்ல, சின்ன வரங்க கேட்டவன் வரங்க இருப்பான்னு சொன்ன. இல்ல இல்லையா, இப்ப மோகினிக்கு சிவன் வந்து மோகினிய கல்யாணம் பண்ணிட்டாரா? ஆமா, கல்யாணம் பண்ணல. என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியலையா? புரிய வேணாம். ஆமா, நிறைய இருக்கு. 18 விடுங்க, தசை மாறுது, தசை மாறுது. சரி, நடுநாடியே நாளுக்கு என்ன இல்லை ஆட்டமோ. நாளைக்கு தரிசனம், நான் தரிசனம் ஆசிரம். தரிசனம் ஆசிரம், ஆசிரமா? சரி, ஆசனம். ஓகே, இவர் தன் நாயின்னு சொல்ல நாய்க்கு இவர் ஆசனம் கொடுத்த. இது ஒரு ஆட்டமா அவனுக்கு விளையாட்டு ஆடுறாரா? அடுத்து நாகாதிபனும் அயனமாலும் நறுமுறு என்னவே நறுமுறுனா அவனுக்கு கொடுத்தாங்க முருகன் குழம்புறது. ஓ, புலம்புறாங்க, நறுமுறுன்ற அவனுக்கு அவனுக்கு அவன்லாம் தனக்கடையிலேயே ஒருத்த விடுறாங்க. விளங்கவே விளங்கவே சாகலி கலை பயிற்சி, சாகலையில் நானும் பயிற்சி பண்ணி கொடுத்தானா அவருக்கு. சாகலை வந்து அவன் ட்ரைனிங் கொடுத்தான் அவருக்கு, பயிற்சி பயிற்சி தான் தாய்வே. ஓகே, சாற்றுகள் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது அந்த தயவு என்னால் சொல்ல முடியாது. என்ன கொடுக்கணும் சொல்லு, எனக்கு ஏதாவது கேட்கணும் அவனுக்கு தரேன். நான் ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது கேட்டுக்கிட்டேன். சொல்லுங்க, எனக்கு பச்சு பண்ணி கொடுத்துட்டேன்.
சரி உனக்கு எதாவது நான் தரலாம் இல்லையா? சரி என்ன தரலாம் கேள்? நான் தரேன். குருகாணி கேட்கிறாரோ? குருக்கு யார் கேக்குறது? இவர் ஆண்டவன் கேட்கிறாருயா, அவன் என்னவனுக்கு நான் தரேங்கிறாரு. இவர் கேட்கிறாரு இப்ப ஆண்டவன் ஆண்டவன் நான் உனக்கு தரேன், என்னவனு கேள் நான் தரேன் உனக்கு அப்படிங்கிறாரு. எப்படி இருக்கும் சார். கேள்வி பதில் பாப்போமா? யாரும் கேள்வி இருக்கா முத கேளுங்க, அப்படி இல்லைன்னாக்கா இதை பார்ப்போம். அரிமா செல்வம் வேணுமோ கேள்வி இருக்குண்ண கேளு. அரிமா செல்வன் பேரே அரிமாவா? ஆமா அரிமா செல்வன் செல்வன். அவர் பேர் செல்வன் அரிமாவா? ரெண்டுமேதான் என் அரிமா செல்வன்ற. இங்கெல்லாம் வந்து அரிமாங்கிறது அங்கே இருக்கா சேர்ந்தவங்களுக்கு அரிமா எல்லாம் வச்சுக்காங்க. இடங்கள என்னது? லயன்ஸ் கிளப். ஓ தெரியல. லயன்ஸ் கிளப் இருக்கு சார். நீங்கள் சரி சேர்ந்த மெம்பரெல்லாம் அரிமா பேர் வச்சோம் முன்னாடி. ஓ அரிமா சொன்னா அப்படின்னா லயன்ஸ் கிளப் மெம்பர்னு அர்த்தம். ஆ தெரியல, அமைதியாக இருக்கிறான் பையன். ஏன் யாரும் கேள்வியில் இப்படி இருக்கு? இந்த அஞ்சு பாட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு திருவருண் மெய்மொழி அதை பார்ப்போம். நல்ல நல்ல பாய்ச்சுப்பா அதை பாப்பா. இதை பாட்டு முடிச்சிருமா? ஒரு அஞ்சு பாட்டு இன்னும் உங்க விருப்பம். ஆ மக்களே சொல்லுங்கய்யா பாடல் முடிக்கலாம். ஆ சரி சொல்லுங்கய்யா படிங்க. யா படிக்கலாம் வேணா நேரம் வாங்க, அது ஒரு டைம் கொடுக்கும் அப்புறம். யாது கழுதி என்னை ஆண்டது ஐயா ஐயாவோ? என்ன நினைச்சே என்ன ஆட்கொண்ட நீ? என்ன நினைச்சு என்ன ஆட்கொண்ட? ஐயா ஐயாவோன்னு என்னய்யா? ஆண்டு காண்டது ஐயா கூப்பிடுறது ஐயோ அப்படிதான் ஆச்சரியம். ஓகே எனக்கு தள்ளுங்க எனக்கு. ஓகே ஓகே அடுத்த யானும் அடிப்பு துணைக்கு பொன்னால பார்த்தா இருக்கேன் மகிழ்ச்சியா தொழும்பு பணி செய்யவா? இது என்ன ஆட்கொண்ட உன் திருடி பொன்னால திருடி பார்த்தா இருக்கா அதுக்கு தொழும்பு செய்ய சேவை செய்யவா? உங்க கடவுள் கூட அனுப்பி அடிமை கடவுள் கடவுள் இருக்கு இல்லையா? எல்லா கடவுள் இல்லையா? கடவுள் கூட்டம். ஆ நிறைய கடவுள் இருக்கு, எல்லா கடவுள் இருக்கு, எல்லா கடவுள் இருக்கு இல்லையா? சரி எல்லா கூட்டம் உனக்கு அடிமை. எல்லா கடவுளும் உனக்கு அடிமை. அடிமை அல்லவோ? உடைய அவர் என்ன அவருக்கு என்ன அவர்னா கடவுள் கூட இருக்குல்ல? ஏன் அது கூட ஒரு சொல்லாமா விளங்கல சார்? கடவுள் ஓது கடவுள்னா பேர் நிறைய சொல்றாங்க இல்லையா? சரி கூட உனக்கு அடிமை. சரி நானும் ஒருத்தன் நானும் அடிமைன்ற நான் கடவுள். கடவுள் கூட்டத்தில் கடவுள் கூட்டம் அவருக்கு அடிமை. சரி அவனுக்கு நானும் ஒருத்தன் அர்த்தம் நான் கடவுள்ன்றாரு. ஆ அப்படி சொல்லலாம் கேட்க இப்ப வள்ளலாரை வணங்குவோம்னு சொல்லி சரிதா? அவ்வளவுதான். ஆனா மறைச்சு சொல்றாரு அப்படியே சொல்லாம சொல்றாராம். மறக்கல ஒப்பதா இருக்கு நான் புரிஞ்சுல. கடவுள் கூட்டம் எல்லாம் உனக்கு அடிமை. அவருக்குள்ள என்ன அதுக்குள்ள என்னைய ஒருத்தன்னா கூட என்னைய ஒருத்தனா சொன்னா நானும் கடவுள் அர்த்தம் அர்த்தம். ஐயா அங்க ஒரு கேள்வி இருக்கியா கேளுங்க. இந்த கடவுள்னு சொன்னது அவங்களா வெளிப்பட்டது கிடையாது, வந்து காமிச்சவங்க தான் வந்து இவங்க கடவுள்னு காமிச்சாங்க. அது அவங்களோட குத்தம் சொல்ல முடியாத, வந்து காட்டுனவங்க தானே நம்ம தவறா காட்டியிருக்காங்க. என்ன சொல்ல வர்றீங்க?
இல்ல இல்ல, இப்ப கடவுள் சொன்னாரு அந்த வரிசையில வந்தவங்க அவங்க கடவுள்னு அவங்களே வெளிப்படுத்தல தானே, வந்து காட்டுனவங்க தானே இவங்க கடவுள்னு காமிச்சாங்க. இந்த தத்துவத்தை எல்லாம் யாரு வந்து காட்டினான்றீங்க? இப்ப இப்ப வந்து காட்டுனவங்க சொல்றேன், வந்து காட்டு. இப்ப கடவுள் இருக்காங்க, கடவுள் ஒருத்தவங்க வந்து காட்டியிருக்காங்கன்றீங்களா? ஆமா, அப்ப விநாயகர்னு பார்த்தோம், இத வந்து ஒருத்தவங்க காட்டுனதுனால தானே இது விநாயகர். ஒரு யாரோ நம்மளோட மூதாதையர்கள் காட்டி வச்சிருக்காங்க அப்படின்றீங்களா? அப்ப இது இதுக்காக வந்து இவருக்கு வருவிக்க விட்டதும் இத இந்த உண்மையை சொல்லத்தானே அப்படின்னு சொல்ல வர. அப்படியா? இதெல்லாம் வெறும் தத்துவம், இது வந்து கடவுள்னு ஒரு சக்தி இருக்கு, அதை தான் நம்ம தேடணும் அப்படின்னு நமக்கு விளக்க வந்தவர் தானே அப்படின்னு சொல்ல வரேன். அதான் ஒரு பாட்டு இருக்க, பவநெறி என்னமோ பறவை கிடக்குது, நீ போயிட்டு சரி பண்ணு அப்படின்னு. ஐயா சரி ஐயா, அந்த பாட்டா அவர் அதான் கேக்குறாரு, அதெல்லாம் காட்டுக்கு தான் வந்தாராம். இந்த பாட்டுக்கு விளக்கம் என்னன்னா, கடவுள் கூட்டம் சொல்லிருக்காங்களே சொல்றாங்களே, சரி அதெல்லாம் உனக்கு அடிமை தானே, சரி அவன் கூட நானும் ஒருத்தனா சொல்லவா? நானும் கடவுள் சொல்ல முடிச்சுக்கோட்டு யோசிக்காதீங்க, அவ்வளவுதான். அதை மீறி யோசிக்காதீங்கய்யா, யோசிக்க தோடுதா? எல்லாரையும் வந்து தன் கடவுள்னு சொல்லி இலைமறை காயா ஓப்பனா சொல்லாம அனைத்தும் அடிமை அல்லவோ, உடையாய் அவருக்குள் இணையும் ஒருவன் என்று சொல்லவோ. அதனால தீபா அடுத்த பாட்டு பாக்கலாம். தீபா இதுதான் சொல்லிப்பாங்க இப்படி. இந்த பாட்டு எல்லாமே பாடல். அப்படியா? சரி, சின்ன வயசுல இருந்து இந்த புல் இதையும் டெய்லி படிப்பேன். ஓகே ஓகே, க்ளோஸ் டு ஹார்ட். ஓகே குட். தலையும் காலும் திரித்து நோக்கி அறிக்க நிலையே. தலையும் காலுமா? ஆமா, தலையும் காலும் திரிஞ்சிருச்சு அப்படின்றாரா? சார் எவ்வளவு நாள் படிச்சோம், தலையும் காலமும் படிச்சோம் இல்லையா? நகா தலை வேகா கால் போகா புனலா தெரியாமல் மருள் மருள் தானியா? ஆமா, அப்படி இருந்தேன். என்னை தாங்கி, என்னை தள்ளாம தாங்கி நீ தெரியப்படுத்தின எனக்கு தலையங்க சொன்ன நீ. நான் தப்பா நினைச்சுட்டு இருந்தேன். சரி, எவனாலும் தெரியும்னு திமிர் இருந்தேன். என்னை தாங்கி எனக்கும் கருணை காட்டியிருக்கியா? குளையும் குளையும் தகுந்த நெறியில் ஜோவாரியம், தகுந்த நெறி ஜோவாரியம் பெண்கள் மதிக்கவே தள்ள தந்தையே தாயேன்னு கூப்பிடுறாரு. தயவு தருணம் தந்தையே, தருணம் தான் நல்ல தருணமா? தருணத்துல வந்து நல்ல டைம்ல எந்த தருணம் தருணம் தந்தையா இருந்தாங்க, தயவு காமிச்சான். என்னது? எப்பெல்லாம் தயவு தேவையோ இப்ப தயவு காமிச்சான். தருணம்
எல்லா எந்த தருணத்துல தெய்வ தேவியோ அந்த தருணத்துல தெய்வ காமிச்சிருக்கிறான். ஆமா, தந்தையா இருந்து தனியே நினைக்க கவிதல் சிந்தைய தனிய நினைக்க அப்படின்னு தனிய என்ன அர்த்தம்? தவம் செய்யறாரா உண்டியா? தனியன்னா ஒப்பற்றவனேன்னு அர்த்தம். ஓ, தனியா தனித்தன்மை வாய்ந்தவன். சரியா? ஆமா. ஓகே, தனியே நினைக்க கவலையால் நினைச்சா இல்ல இல்லையா? ஐயா இல்லைங்க, எனக்கு என்னது வந்துடுச்சிங்க, தனியே தனியா ஒன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிருக்கேன். நீ என்ன தனியானவனே ஒப்பற்றவனே உன்னை நினைக்க அந்த சிந்தை வந்து கலந்ததுன்னா கவிச்சா சந்தோஷப்படுது. நயன் என்ன நினைத்து முடித்து ஒருத்த பண்பனேன். நயன் நாய் ஒருத்தர் நாயன் சொல்ற தானே, எல்லா எண்ணத்தையும் நீ முடிச்சு கொடுத்தே பண்பனே அப்படின்னா எல்லாத்தையும் நீ முடிச்சு கொடுத்தனாக்கா அப்ப இவர் வந்து இப்ப இவரோட வேலை என்ன நினைக்கிறது? இவர் வேலை நினைச்சிட்டு இருக்காரு, அவரெல்லாம் முடிச்சு கொடுக்கிறாரு. சரி, நீ வந்து என்ன பண்றீங்க? நடராஜபதி மாலை, நடராஜபதி மாலை 97 நடராஜபதி மாலை சொல்லுங்க. அப்படியே துன்பாந்தன பாட்டு புக்கு எங்க இல்ல? என்ன பாட்டு? துன்பலாம் தீந்தன. துன்பலாம் தீந்தன இல்லைங்க. அப்படியே போவோம், பின்னாடிதான் வரும். யார் புக்கு வச்சுங்க? அப்படியே தேடிக்கியா? ஏ வேண்டாம் வேண்டாம், கொஞ்சம் பாட்டு தான் இருக்குது. ஆ நினை சூழ்ந்தது அருள் ஒளி நிறைந்தே சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கே சுதந்திரமானது சுதந்திரமாததனது சுதந்திரமானது உலகில் பண்பலாம் நீங்கி நல் வழியெல்லாம் ஆக்கி மெய் வாழ்வெல்லாம் பெற்று மிகவும் மண்ணுயிர் எல்லாம் கழிக்க கழித்திட நினை தனை தனை நினைத்த என்ன நினைச்சாரு? அவரு என்ன நினைச்சாரு? எல்லா உயிரும் வந்து இன்பமா வாழ்வுன்னு நினைக்கிறாரு. அந்த பாட்டு அங்க போங்க, அந்த பாட்டுக்கு போவோம் இல்லைங்க. சரி, நினைக்க சொல்ல பாருங்க, என்ன நினைச்ச முடிச்சு என்ன 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 எல்லா உயரும் இன்பமா இருக்கணும், அதான் எண்ணம். சரி, இப்ப அவர் அப்படி என்ன அப்படி எண்ணிக்கிட்டு இருக்காருனாக்கா அவர் வந்து நம்மள வந்து தண்டிக்க மாட்டாரு, காப்பாத்துவாரு. கட்டாயமா? கட்டாயமா. ஏன்னா அவர் வந்து தெரியும் நம்ம வந்து நம்மளோட சூழ்நிலை அவருக்கு நல்லா தெரியுமே. ஓகே, நான் செய்தவத்தால் எனக்கு கிடைத்த நல்ல நண்பனே. இதெல்லாம் படிக்கல. அரும்பெரும் அறிஞர்களை பிடிக்கல் என்றீங்களா? என்ன இன்னும் தெரியுமா, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், சொற்பொழிவு கூப்பிடுவாங்க. சரி, அவன் என்ன அவனுக்கு என்ன தலைப்பு தர்றாங்களோ நாலு பாட்டை வீட்லயே மனப்பாடம் பண்ணிப்பாங்க, பாட்டை அர்த்தம் பார்த்துவாங்க, பேசணும் திருமணம் பண்ணிக்குவாங்க, நாலு பாட்டு பாட்டு கருத்து கொஞ்சம் சொல்லணும், வாழ்த்து கொஞ்சம் சொல்லணும்,
அதான் ஸ்பீச் போட்டுருவாங்க. ஓ அப்ப அவங்க பேச்சாளருங்கிறீங்களா? பேச்சில் வந்து நான் கருத்து வரும் அவ்வளவுதான், அறிவிச்சோ தாமண்யோ வர்றதில்லை, அனுபவத்தால வர்றதில்ல. கருத்தை இங்க எடுத்து அங்க சொல்றாங்க, எடுத்து விடல அதுவும் இல்லை, இங்க எடுத்து எந்த ஒரு மூலையில எடுத்து போறாங்க. முழுக்க படிக்கிறதில்ல. அப்புறம் ஏன் அவ்வளவு கான்பிடென்டா வந்து அவங்களாம் செய்ய வேணாம்னு அவங்களையும் சொல்லிக்கிறேன் இல்ல? அவங்க செய்யாத அவங்க அவங்களால முடியாதனால மத்தியும் முடியல, சேர்ந்து சேர்ந்து தெரியாது இன்னைக்கு எங்க வீட்டுல யாரும் வரல, எங்களுக்கு வரலையா யாரும் ஒரு விளக்கம் கொடுக்கலாம் ஐயா. இந்த வேலையில குமாயன் ஐயா சதாசிவத்துக்கு வந்து நன்றி சொல்றோம், ஏன்னா அவரு எங்களுக்கு காமிச்சது வந்து பேச்சாளர்கள் வேண்டாம், அவரு அருப்பா படிச்சு முழுமையா உணர்ந்து வர்றவங்க தான் எங்களுக்கு வேணும்னு எங்களுக்கு பாடம் நடத்தினவரு. இந்த ஜீவகாரண்ய பணி வந்து இறைவன் காண்பித்தால் மட்டுமே நம்மளால செய்ய முடியும். அப்படின்னா அப்படின்னா நம்ம பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறோம், ஐயா உண்மையிலே ஒரு பசியானவங்களுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு உணவு கொடுக்கணும் அப்படின்னா நீ இறைவன் காட்டினால் மட்டும்தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இந்த கதையா வேண்டாம், அது வேண்டாம்ன்றீங்களா? இந்த கதையா வேண்டாம் ஐயா. நம்மளுக்கு பசியா இருக்காங்க இல்ல, நீங்க இது பாருங்க ஒண்ணு செய்யுங்க. ஓகே, இதெல்லாம் ஜோர் நேரத்தில் சொன்ன தெரியுமா? ஓகே, ரோட்ல போறோம்னா ஜோர் போட்டு ஜோர் நேரில். ஆமா, அது உண்மை, ஏத்துக்கிறேன். ஆதரவற்ற ஏழை மக்களுக்கு தரணும், அப்பா அம்மா எல்லாம் குழந்தைகளுக்கு தரணும். ஓகே, ஊர்ல எல்லாம் நிறைய இது மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல, ஆசிரமம் எல்லாம் இருக்குல்ல. ஓகே, குழந்தைங்க காப்பாற்ற சாப்பாடு போடுறாங்கல்ல. ஓகே, உங்களை முடிஞ்ச காசு அவங்களுக்கு கொண்டு காசு கொடுத்தா அவங்களுக்கு அதான் ஜீவாரியம், அதான் அதான் செய்யணும் செய்யணும் அதான் செய்யணும். ஆதரவற்ற ஏழைகளுக்கு சாப்பாடு போடுங்க முடிஞ்சு. ஆமா, அவ்வளவுதான். நீங்க போடலன்னாலும் யார் போடுறாங்களோ அவங்க பணம் கொடுத்து வந்து பண்ணி போட சொல்லுங்க. ஒண்ணுமே செய்யாம உட்காந்து ஜீவாரியம் பேசிருக்காங்க. கண்டிப்பா உதாரணத்துக்கு நம்ம நாட்டுல பொதுவா எடுத்துக்கோமா, எல்லா வசதியும் இருக்கு. சரி, இந்த ஒரு பசித்த உனக்கு எப்படி நம்ம சாப்பாடு கொடுக்க முடியும்? சரி, நம்ம போய் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்க முடியுமா? நம்ம இருக்கிற சூழ்நிலையில சொல்றேன், முடியாது. ஓகே, இப்ப நான் என்ன பண்ணும், இது வந்து நம்ம ஐயா வந்து நம்மளுக்கு கொடுத்த ஒரு பாடம், நமக்குனால அது கிடைக்காது. ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப நம்ம பிரார்த்தனை வச்சுட்டு போகும்போது அன்னைக்கு கண்டிப்பா ஒரு ஆளாச்சும் வந்து சாப்பாடு எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு, நடந்திருக்கு என் வாழ்க்கையில. நீங்களே பிரார்த்தனை வைக்கிறீங்க யாராச்சும் சாப்பாடு கொடுக்கணும். ஆமா, இறங்காம சொன்ன படிக்காத அங்கதான் இருக்கு போல. அதான் இப்பதான் சொன்னாங்க, நமக்கு ஐயா இறங்க பண்ண எடுக்கிறாரு, நம்ம குச்சிடுறோம் அப்படின்னு. உண்மைதான், கால் அடிபட்டு திருப்பி ஏறுறோம். படிதான் எடுத்தாங்க, நீ படி வரலாம் எனக்கு
ஐயா இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்கா இறங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. டெஃபினட்டா உண்டு சார், மேல ஏறிட்டு திருப்பி இறங்கக்கூடிய வாய்ப்பு உண்டுயா? எதனால இறங்குறியா? எதனால? மாயினாலயா இல்ல எப்படி? மாய ஆசை ஆனோம் இதெல்லாம் இறக்கி விட்டுறோம். நம்மள நிறைய செஞ்சிட்டோம், போடா கோடின்றாரு. நாம நிறைய செஞ்சிட்டோம், நம்மள மாதிரி யாருக்கா? ஆணும் வந்துடும், நம்மதான் பெரிய ஆளு. ஆனா வந்து இறங்கி 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 சரி சரி எடுத்தாய் போற்றியே. போற்றியேன்னா மாறா கருணை என்மேல் வைக்க வந்தது என்னையோ. மாறா கருணை, கருணை மாறவே இல்ல. அப்படியே இருக்கு. ஒரு நாளைக்கு அன்பு, ஒரு நாள் மாறதான் இல்ல. மாறா கருணை என் வைக்க வந்து என்னையும் மதியில என்ன அறியல. மாறுது நான் செய்ய தவன் தான் பண்ண தமிழ்ந்து தவன் செய்யணும். ஓ முன்னையோடு கேக்குறாரு. ஆமா, ஒரு நாள் நான் தவன் பண்ணி செஞ்சனும். அடுத்து இடமும் வளமும் இதுவென்றியா இருந்தது என்னையே. இடைகளை பின்களையா? இல்ல, இது வந்து நீங்க ஒரு வரைக்கும் இங்க விளக்கம் சொல்லக்கூடாது. அடுத்த வேலை விளக்கம் அப்படியே ஐயா கொடுக்குறது. அடுத்த பாட்டுல எல்லாம் இந்த பாட்டு, அடுத்த பாட்டுல அந்த விளக்கம் கொடுக்குற அப்படியே. ஓகே ஓகே, புரிஞ்சுதியா? சூரியன் சந்திரன். ஆமா, விதுவும் கதிரும். இல்ல, சூரியன் அது மாதிரி இல்ல. வேற ஒண்ணு இருக்கு. என்ன வருது? இன்னும் வருதா? இருளும் ஒளியுமா? ஆமா, அது எப்படி இருளும் ஒளியும் இடமும் வளமும் இருக்கிய நினைப்பு மறப்பு? அதான் சத்தா பண்றீங்கல்ல. சரி, நினைப்பு வருது மறப்பு வருது இல்லையா? நினப்பு வருது மறப்பு வருதுன்னு எப்படியா சொல்றீங்க? சசமே அப்படியே நினப்பு இல்லாம இருக்கிறதா மறப்பா? ஆமா மறப்பு. சரி, அதான் 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 சொல்றாரு. பேர வாழ்ந்துலாம் இங்க ஒரு வரியும் சார்ஜ் சொல்றாரு ஐயா. அந்த மறைப்பு. ஆமா, மறைப்பு இல்ல மறப்பு. மறப்பு வேற, மறப்பு வேற. மறக்கிறோம், மறந்துடும் சார். அதான் அது பெரிய ஒரு நமக்கு நன்மை என்று சொல்றாங்க இல்லையா? அதாவது சார், நினைச்சுக்கிட்டே இருக்கோம், சில சமயம் நினைப்பு இல்லாம போயிருல ஒரு கட்டத்துல, அதான் மறப்பு. அத சொல்லிட்டு இருக்காரு. அதாவது சூனியமான நிலை, எந்த ஒரு நினைப்பு இல்லாத நிலை, மறப்பு. ஒரு பாட்டு தொடர்பு இருக்கு எப்பவுமே. இந்த இடம் வளர்ந்து இடம் வளர்ந்து தெரியாது, இருந்து தெரியாம இருந்தேன். எல்லாம் அறிவித்து எல்லாத்தையும் சொல்லி சொல்லி கொடுத்து படி செஞ்சு உன் கருணை என்ன இல்லப்பா, கருணை இல்லப்பா, கருணை என்ன என்ன ஆச்சரியப்படுறாரு. நடமும் நடந்த இடமும், நடம்னா என்ன? நடந்த இடம் அது நன்றி காட்டியே நல்லா காட்டி நாயில வளர்க்கின்றாய். என்னோட நல்ல அமுதம் கூட்டி, அமுதம் கூட்டி என்ன வளர்க்கிறேன். பல கருத்துக்கள் வெளிப்பட்டன. வந்த கருத்து மறந்து போகாம இருக்கணும் சார், அதான் மெயின். ஆமாயா, மறந்து போகாம இருக்கணும். படியே கழட்டாம இருக்குதா? மறந்து போகுது. எல்லாம் கீழே இறங்கிட்டு என்ன படிச்சோம், எங்க ஏறணும்?
எத்தனை படி ஏறணும், எத்தனை படி இறங்கணும்னு தெரிய போயிடும். ஆனா பெருமன் படி ஏறின பின்னாடி கீழே இருக்கிற படி எடுத்துருவார், மேல ஏறன ஏறனதான். ஆமாயா, நம்மளும் அப்படிதான் எடுக்க சொல்றோம். அவரு எடுத்துட்டு இருக்காரு, நம்ம தான் குதிக்கிறோமே. மூப்பையா சொல்றாரு குதிக்கிறைய. ஏறாது இறங்கும் படிகள் முழுவதும் முழுதும் எடுத்தாய் போற்றிய. அவர் இருந்தாலும் கீழே குதிப்போம் வேண்டியேன்ற நம்ம. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுங்க, திருந்த மாட்டேயா ஐயா. ஐயா இருந்தாலும் இருந்தாலும் நாங்களை வேண்டி குதிப்போம் வேண்டியே. திருவரன் போய் குடிப்போம்யா. என்ன சொல்றீங்க? திருவருண் மெய்மொழி பாப்போம். திருவருண் மெய்மொழி படிச்சு நாம அதை படிக்கிட்டா பேசுறத அன்பர் குறிச்சு வச்சாரு, குறிச்சு வச்சாரு. ஓகே. ஷடாந்த சமரச சுத்த சன்மார்க்க பெருநெறியின் உண்மை ஒழுக்கங்களை குறிக்கும் அருப்பிரகாச தந்தையர் தந்தையார் திருவருண் மெய்மொழி. ஷடாந்தனாக ஆறாயா? ஆறு முதல்ல ஆரம்பிச்சாங்க பேரு. முதல்ல வந்து ஷடாந்தன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. உண்மை ஒழுக்கங்களை குறிக்கும், உண்மை ஒழுக்கம்னா இந்திரகரண ஒரு ஆள். உலகத்தினிடத்தே பெறுதற்கு மிகவும் அருமையாகிய மனித தேகத்தை பெற்ற நண்பர்களாலே நண்பர்கள் அனைவரும் நாமும் அறிய வேண்டுவதும் ஒழுக வேண்டுவதும் யாதெனில். அறிஞ்சி ஒழுகணும். ஒழுகு ஒழுகு அப்படின்றாங்க. ஒழுகு ஒழுகுறது தானே? இல்ல ஒழுகு நடக்கணும் அர்த்தம். ஒழுகிறது அப்படின்னாங்க. இயற்கையிற்றானே விளங்குகின்றவராய் விளங்குகின்றவராய் உள்ளவர் என்றும், இயற்கையிற்றானே உள்ளவராய் விளங்குகிறவர் என்றும், இரண்டுபடாத பூரண இன்பமானவர் என்றும், எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா பதங்களையும் எல்லா சக்திகளையும் எல்லா சத்தர்களையும் எல்லா கலைகளையும் எல்லா பொருள்களையும் எல்லா தத்துவங்களையும் எல்லா தத்துவிகளையும். ஐயா எல்லா உயிர்களையும் எல்லா செயல்களையும் எல்லா இச்சைகளையும் எல்லா ஞானங்களையும் எல்லா பயன்களையும் எல்லா அனுபவங்களையும் மற்ற எல்லாவற்றையும் நமது திருவருட்சத்தியால் தோற்றுவித்தும் தோற்றுவித்தல் வாழ்வித்தல் குற்றம் நீக்குவித்தல் பக்குவம் வருவித்தல் விளக்கம் செய்வித்தல் எனும் ஐந்தொழில்கள் முதலிய பெருங்கருணை தொழில்களை ஏற்றுவிக்கின்றவர் என்றும். என்ன இந்த வாக்கியம் முடியாது போல இருக்கு. கோபம் போட்டுக்கிட்டே போறீங்க. எல்லாம் ஆனவர் என்றும், எல்லாம் அல்லாதவர் என்றும், சர்வ காருண்யர் என்றும், சர்வ வல்லவர் என்றும், எல்லாம் உடையவராய் தமக்கும் ஒருவற்றானும் ஒப்பு உயர்வு இல்லாத தனிப்பெரும் தலைமை அருப்பெருஞ்சோதியர் என்றும், சத்திய அறிவால் அறியப்படுகின்ற உண்மை கடவுள் ஒருவரே, அகம் புறம் முதலிய இவ்விடத்தும் நீக்கமின்றி நிறைந்த சுத்த மெய்யறிவு எனும் பூரண பொதுவெளியில் அறிவார் அறியும் வண்ணங்கள் எல்லாம் ஆகி விளங்குகின்றார். அப்பா முடிச்சங்க சொல்லுங்கயா, இது என்ன இது அப்படியே போகுது கடல் மாதிரி. இந்த ஒரு பேராக விளக்கம் பாக்குறதுக்கு ரெண்டு மூணு வாரம் போல இருக்கு. ஆமா ஆமா, ஒரு பேரை வேண்டாம், ரெண்டு லைன் விளக்கம் போல சொல்லுங்க பாப்பா. யாராவது இயற்கையிற்றானே விளங்குகிறாய் உள்ளவர் என்றும், இதுக்கு மட்டுமா? அது அடுத்த லைன் அடுத்த லைன் ரெண்டு லைன் அடுத்த லைன் இயற்கையிற்றானே உள்ளவராய் விளங்கு. ஒரே கருத்து தான் மாறி மாறி வருது. ஒரே கருத்தா சொல்லுங்க. இல்லைங்க, இயற்கையிற்றானே விளங்குகின்ற
இவராய் உள்ளாரு, ஏற்கிட்டனி உள்ளவராய் விளங்குகிறாராம். தெரியல விளங்குகின்றாரு அங்க. அடுத்த லைன் என்ன சொன்னீங்க? இங்க பாருங்க, இயற்கையிலே விளங்கி இருக்காரு உள்ளாரு. அப்ப இங்க வந்து இயற்கையிலே உள்ள இருந்து விளங்குறாராம். அவரே இயற்கையா இருக்காரு, அவரே இயற்கையா இருக்கிறாரு, இயற்கையும் உருவாக்குறாரு. இயற்கையிலே விளங்கி உள்ளாராம், அப்புறம் இயற்கையிலே உள்ளே விளங்குறாராம். ஏன் நீங்களே சொல்லுங்க, புரியலையா? அவசரப்படியா? அவசரம் மத்தவங்க யோசிங்க, எல்லாருக்கும் மூணு இருக்குல்ல, யோசிங்க. சொல்லுங்க சொல்லுங்க, யாருக்கு கருத்து தோணும் சொல்லுங்க, விளக்கத்தை கொடுங்க. சிவகுமார் பேசுறேன், அவர் வண்டி ஓட்டிட்டு இல்ல சாரி, எது எங்க கான்டெக்ஸ்ட்ல இருக்கீங்கன்னு தெரியல, ஏன்னா நான் கொஞ்சம் ஆபீஸ் வேலையா போன்ல பாத்துட்டு இருந்தேன். இல்ல இல்ல, இயற்கையிற்றானே விளங்குகிறாய் விளங்குகின்றவராய் உள்ளவர் என்றும், இயற்கையிற்றானே உள்ளவராய் விளங்கு, இந்த வரைக்கும் மட்டும் விளக்கு கேக்குறாரு மூப்பையா. நாங்க திக்கு முக்காடுறோம். சர்க்கிள் பண்ணிட்டா இயற்கைன்னு எல்லாமே அவருதான் அர்த்தம். இயற்கை இன்பமானவரே அணையவாரீர், இயற்கை இன்பமானவரே ஆடவாரீர் பாட்டுல சொல்லிருப்பாரு இல்லைங்களா, அத கொஞ்சம் விரிவா சொல்றாரு இங்க. அதாவது எல்லாத்துலயுமே அவரா இருக்கிறதுனால எல்லாமே அதுதான் வருது. இப்படி பாருங்க, ஏக்கீற்றானே விளங்குகிறாய் விளங்குகின்றவராய் உள்ளவர் என்றும், ஏக்கீற்றானே உள்ளவராய் விளங்கு, இப்படி மாறி மாறி வருது. அதான் கேக்குறேன், அது ஒரே வார்த்தையில முடிச்சுக்கலாம்ல முதல்ல. உள்ளவராய் விளங்குவராய் ரெண்டுமே மாறி வருது. முக்கியமானது அம்மா, விளங்குவராய் உள்ளவராய் தான் அம்மா. முதல்ல வந்து விளங்குகின்றவராய் உள்ளவர் என்றும், இதுல வந்து உள்ளவராய் விளங்குகிறவர் என்றும் வருது. ரெண்டு பக்கமும் திருப்பவும் என்னையா சொல்றீங்க? இருங்க 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 இருங்க, இத எப்படி படிக்கணும்னா, இயற்கையில் தானே விளங்குபவராய் விளங்குகின்றவராய் உள்ளவர் என்றும், இயற்கையில் தானே உள்ளவராய் விளங்குவார். தானே விளங்குகின்றவராய், அதான் தானே தானாய்னு வருது இல்லைங்களா, ஆகவல்ல இதுல நானச்சரியல தானே தானாகி எல்லாம் தானாகி எல்லாம் தானாகி ஆமாங்க, ஆனால் தனிப்பதியாய் விளங்கும்னு வருது இல்லைங்களா, அதான் வந்து உரைநடையில வருது இங்க. கரெக்டுங்களா? இயற்கையில் தானே விளங்குகின்றவராய் உள்ளவர் என்றும், இயற்கையில் தானே உள்ளவராய் விளங்குகின்றவர் என்றும், கரெக்டுங்களா? விளக்கம் கேக்குறாரியா அதுக்கு? நீங்க இப்பதான் படிச்சிருக்கீங்க. அதங்க தானே தானா எல்லாம் தானா இருக்கிறது, தானே தான் வேணாம், இந்த வரிக்கு விளக்கம் சொல்லுங்க. இல்ல அதான் சொல்றேன் நான், அதாவது அவனன்றி அனுபவம் அசையாதும் எல்லா பொருள்களை உருவாக்குபவராகவும். யார் யார் பேசுறீங்க? மூணு பேர் பேசுறாங்க, யார் பேசுறாங்கன்னு தெரியல. சிங்கப்பூர் சிவா, இவர் சிவா ஐயா பேசுறாரு. சிங்கப்பூர் சிவகுமார். ஓ எல்லா பொருள்களையே உருவாக்குறவராகவும், அதுல விளங்க விளக்கம் வெளிப்படுத்துற கடவுள் விளக்கத்தை வெளிப்படுத்துறவராகவும் இருக்கிறார்.
எனக்கு எனக்கு புரிஞ்சிருச்சியா ஐயா, நான் சொல்றேன் உங்ககிட்ட சொல்லுங்க. இறைவன் வந்து ஆதி அந்த இல்லாத முடிஞ்சு. அனாதி சரியா சரவணன், நீங்க வேற லெவல் சரவணன். மறுபெரும் தலை லூடுஸ் பண்ணல, அதுக்குள்ள பாராட்டிட்டீங்க. தலை என்ன சொல்ற பாப்போம், நம்மள வச்சு விளக்கம் உண்டு பண்றாருல்ல கடவுள ஐயா சொல்லுங்க. சரியா என்ன சொன்னீங்க, நான் தெரியல என்னையா சொல்லிட்டு இப்படியே இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லிருக்க விடைய சொல்லுங்க. இறைவன் வந்து ஆதி அந்தம் இல்லாதவன், தானே வழங்குகின்றான், அனாதி. சரி, உள்ளது அதுக்கு மேல கேட்காதீங்க, அதான் விளக்கம், அதுக்கு மேல தெரியாது. ஏன் நீங்க விளக்கத்து கொடுக்க முடிய போதியா, நீங்க ஒரு சஸ் பறிச்சு அடுத்த வாரம் அது வரைக்கும் மண்டை போட்டு உடச்சிருக்க முடியாது. ஏ நான் ஒரு தானே வழங்குகின்றான். அரே வெங்கடேஷ் ஐயா ஒரு ட்ரை பண்றாரா சொல்லுங்க. இயற்கைத்தானே விளங்குகின்றவராய் உள்ளவர் என்றும், அவர் வந்து இயற்கையில் தானே விளங்குகின்றவராய் இருக்கக்கூடியவர் அவர் தான். அவர் அதுல உள்ளவராய் விளங்குகிறதை வந்து நமக்கு வெளிப்படுத்தணும், நமக்கு காட்டணும் இல்லையா. அவரு அது வந்து எப்படி சொல்றது, அதாவது அவர் ஏற்கனவே தானா இருக்கிறாரு, இங்க வந்து உள்ளன்னு காட்டுறாரா, உள்ள இயற்கையில் தானே உள்ளவரு தானே விளங்குகிறார். அடுத்துதான் இல்ல இல்ல, அது வந்து அவர் விளங்குகிறார் அப்படின்றது நம்ம உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் அவர் விளங்கிட்டு தான் இருக்காரு. இயற்கையில் தானே விளங்குகிறவராய் உள்ளவர் அப்படின்றது. இரண்டாவது வரியில இயற்கையில் தானே உள்ளவராய் விளங்குகின்றவர், அதாவது இரண்டாவது வரியில அது நமக்கு வந்து அதை விளங்க வைக்கிறவர், தான் தான் எல்லாத்திலும் இருக்கன்றத விளங்க வைக்கிறவர் அப்படின்ற மாதிரி தோணுது. இது சரியானு தெரியல ஐயா சொல்லுங்க. ஓகேயா ஐயா, நீங்க விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. நட்டாட்டில் கையை நழுவி விட்டு விடாதீர்கள் அப்படிங்க. எங்கே கருணை அங்கே விளங்கிய ஜோதி அப்படி எங்க இருக்கு. அப்ப இயற்கை இயற்கையில கருணை இயற்கையா இருக்கிறவங்க இடத்துல விளங்குது. கருணைக்கு பாருங்க, கருணை பாருங்க, கருணை இயற்கை இயற்கையா கருணை எங்க இருக்கோ அங்க அண்ணன் விளங்குறான். மழை பெய்யுது, வெயில் காயுது, இதெல்லாம் இயற்கையா இருக்கு இல்லையா கருணை. இயற்கை அதெல்லாம் இயற்கையான கருள், இயற்கையிலே தானே உனக்கான விளங்குறாய். அச்சான் உள்ளவராக விளங்குறா, இதன் வந்து ஆரம்பத்தில் இருந்தவனே உள்ளவன் தானே. ஆமா, யாரும் படைக்கல இல்லையா. அதுதான் போது சொன்னேன், ஆதி அந்த இல்லாத ரெண்டாவது அடி, ரெண்டாவது அடி அது. நீங்க ரெண்டாவது நீங்க மார்க் தப்பா போட்டீங்க, என்ன ஏத்துக்க முடியாது. நீங்க ரெண்டாவது லைன் சொல்லிட்டீங்க. இயற்கையில பூமி மண்ணு நெருப்பு காற்று அதெல்லாம் விளங்குறான். அதாவது இயற்கையில அவன் வந்து விளங்குறான், அவன் வந்து ஆதி அந்த இல்லாம இயற்கையில இருக்கிறான், இருக்கிறான் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் அவனோட செயல்பாடுகள். சரியா, கருணை இயற்கையில் உள்ளன. அவன் வந்து இயற்கையிலே ஆதி அந்த இல்லாத இருக்கிறான், இயற்கையா இருக்கிறான் அங்கே உள்ள அவன் செயல்பாடா, அதாவது இயற்கையா உள்ளவன். நான் என்னது இன்னும் செயற்கை இல்ல அவன் தானே உள்ளவர் படைக்கல, தானே உள்ளவர்
ஓகே ஓகே உள்ள விளங்கலாரு அப்படியே எங்க விளங்கலாருனா இயற்கையில விளங்கலாரு ஒன்று நயா கருணையே வடிவானு நீங்க இப்படி அழிச்சிடறாரு பாவமா இருக்கு பாக்க இதெல்லாம் எழுதி வச்சதுதானே சார் அவன் சொன்னானா அவன் யாரும் சொன்னானா இதெல்லாம் இவன் எழுதி வச்சுதானே எல்லாம் நம்மளால எழுதிட்டாரு எப்படி சொல்லிவிட்டீங்க சார் அவனுக்கு இந்த கல்ல வந்து நான் சிவன் நான் தான் பிரம்மா நான் படைக்கிறேன் நான் திரும்ப நான் காப்பாத்துறேன் அடுத்த அழிக்கிறேன் யாரா சொன்னா நான் வந்து சொல்லாதீங்க அதுவும் கிடையாது நம்பி ஏமாறாதீங்க நீங்க தயவோட வாழுங்க இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ சார் ஆமா அவ்வளவுதான் ஆமா அவ்வளவுதான் சார் நம்ம வினைக்கே நடக்கும் அவ்வளவுதான் சரி இரண்டுபடாத பூரண இன்பமானவர் என்றும் அதாவது இன்பம் துன்பம் இல்லை இன்பம் மட்டுமா என்ன சொல்றீங்க பூரணமா இருக்கும் இது கொஞ்சம் அது கொஞ்சம் அப்படி இல்ல பூரணம் பூரணம் அடுத்த வரி பார்க்க வேண்டாயா அது ஒரு எல்லா ஆட்டோக்களையும் எல்லா உலகங்களையும் அது முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் ஓகே மணி ஆயிடுச்சு ஏழாச்சு ஓகேயா மிக்க நன்றி நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருள் பிரகாச வரலாற்றிலே சொல்லலாம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் அனைவருக்கும் வந்தாலும் ஐயா வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வந்தாலும் நன்றி வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி அனைவருக்கும் நன்றி ஓகே அடுத்து தீபாரதனை யாரு தீபாவா ஆமாண்ணே ஜோதி 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 சுய ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாமை ஜோதி சோமே ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாலை ஜோதி யோக ஜோதி வார ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏ ஜோதி வீர ஜோதி ஆடல் நீடு பா
சரி, எல்லோருக்கும் மிக்க நன்றி. ஒரு சிறு அறிவிப்பு, இன்னைக்கு நம்மளோட வினா விடை தொடர் 21வது தொடர் வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு, பாத்துருங்க. நிறைய விளக்கங்கள் இருக்கு. கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு ட்ரை பண்ண எல்லாரும் கிட்ட நன்றி. கடைசியில எல்லாருக்கும் வந்துட்டோம்.